எல்லாருக்குமே சைல்டுஹுட் ஹீரோஸ் அப்படின்னு இருப்பாங்க. சின்ன வயசில் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி ஹேர்ஸில் வச்சுப்போம், அவங்க பெரிய காலர் ஷர்ட் போட்டால் நம்மளும் பெரிய காலர் ஷர்ட் போட்டுப்போம், அவங்கள மாதிரி மீசை வச்சுப்போம். அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்னால் அது கமல் சார் படங்கள். ஹீ இஸ் ஆல்வேஸ் வித் குட் ஃபிலிம்ஸ், ஹீ வாண்ட் டு டு குட் ஃபிலிம்ஸ். அவருக்கு தெரியும் ஒரு சினிமானா ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். நாம் இல்லைனாலும் சினிமா வந்து 100 வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து மனசில் இருக்கிறதுனால அவர் எடுக்கிற ஒவ்வொரு படம் அவருடைய சொந்த குழந்தை மாதிரி. உத்தம வில்லன் அவருடைய ஒரு அருமையான குழந்தை. உத்தம வில்லன் ட்ரெய்லர், அந்த படத்துடைய சாங்ஸு, இதெல்லாம் நான் பார்க்குறப்போ ஒரு மிக சரியான படம் கமல் சார்ட்டிருந்து எங்களுக்கு திருப்பதி பிரதர்ஸ்க்கு அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மியூசிக் ஜிப்ரான் எல்லாருக்கும் தெரியும், அவருடைய பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் டைட்டில் சாங்கிலிருந்து எல்லாமே நம்ம முணுமுக்கக்கூடிய பாட்டுகளாக தான் இருக்கும். இன்னும் வித்தியாசமான கொஞ்சம் வர ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற எஃபெக்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. கமல் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நாங்கள்லாம் நாங்களாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா கே பாலச்சந்தர் சார். எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் வர் வித் கிரேட் மேன். அவர் எங்களோட படத்தில் கடைசியாக நடித்தது எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு வெரி வெரி சாட்டிஸ்ஃபையிங் அண்ட் அ கிரேட் ஆனர். அவர் ஒரு கிரேட் ஃபோர்ஸுங்க. ஐ மீன் த பிக்கஸ்ட் ட்ரிபியூட் வி கேன் கிவ் த கிரேட் மேன் ஈஸ் டு லவ் சினிமா லைக் ஹீ டிட். ஐ ஆம் வெரி லக்கி அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் எ வண்டர்ஃபுல் கிரியேட்டிவ்.